Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல kitchen organizing tips video பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து என்னுடைய friend, என்னுடைய best friend உமான் சொல்லிட்டு என்னோட கல்லூரி படித்தவர்கள் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டு actually 2 weeks-க்கு மேலவே ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்து எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால இந்த வீடியோ வந்து நான் ரொம்பவே டியிலே பண்ணிட்டேன். வெரி வெரி சாரி உமா. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆண்களுக்கான ஹேர் ஃபால் சொல்யூஷன்ஸ் டிப்ஸ் வீடியோ அதுவும் சொல்லிட்டு என்னுடைய அலுவலக நண்பர் கேட்டிருந்தாரு. அதுவும் வந்து 2 weeks-க்கு முன்னாடி கேட்டாதான் ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு பேருமே வந்து எவ்வளோ கொஞ்சம் கோச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உன்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கவிதை வீடியோ கேட்டாலும் வேற என்ன வீடியோ கேட்டாலும் உடனே உடனே உங்க சேனல்ல வந்துருது, ஆனா நாங்க கேட்ட வீடியோஸ் மட்டும் இவ்வளவு டிலே ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் தாமா, எங்களையும் மறந்துடாத அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் யாருமே மறக்கல. இப்ப கவிதை அப்படிங்கும் போது எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு நோட்டையும் ஒரு பேனாவையும் கையில எடுத்தனா கட கட கடல நான் 5 நிமிஷத்துல எழுதி முடிச்சிருவேன். ஆனா முக்கியமான தகவல்களை வந்து சேகரிக்கும் போது எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, அதனாலதான் வீடியோ வந்து டிலே ஆகுது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்சிமம் வந்து நீங்க கேட்கக்கூடிய வீடியோஸ்களை வந்து ரொம்பவும் வந்து டிலே பண்ணாம சீக்கிரமா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். யாரும் கோச்சுக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த கிச்சன் ஆர்கனைசிங் டிப்ஸ் வீடியோக்கு வந்து நம்ம போயிடலாம். இது வந்து என்னோட ஜஸ்ட் நான் இது வந்து படித்ததில் பிடித்ததெல்லாம் கிடையாது, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஓகேங்களா? அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு உமா கிச்சனை வந்து கொஞ்சம் சுற்றி காமிக்க சொன்னேன். ஆக்சுவலி வந்து அதை நான் இன்னும் சந்தர்ப்பத்தில் சுற்றி காமிக்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு வந்து டிப்ஸை மட்டும் நான் ரீட் பண்ணி காமிச்சிடறேன். பொதுவாக வந்து இந்த நம்ம ஆயில் ஊற்றி வைக்கிறோம் இல்லையா, அந்த கண்டெய்னர் வந்து கண்ணாடியாக இல்லாமல் பிளாஸ்டிக்கில் அல்லது வந்து எவர் சில்வரில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஹேண்டில் பண்ணும்போது வழுக்காமல் உடையாமல் இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கண்டெய்னர் வந்து தனித்தனியாக பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்காம ஓவரால் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து இருக்கிற மாதிரியான இந்த அஞ்சரை பெட்டியில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா குழம்பு தாளிக்கும் போது காய் பொறிக்கும் போது டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பிளாஸ்டிக் டப்பனா ஒன்றுனா மூடிய வந்து ஓப்பன் பண்ணி நமக்கு தாளிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். இதுவே அஞ்சரை பெட்டினா ஜஸ்ட் ஒரு மூடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கடை கடை கடன் நம்ம தாளித்து நம்ம வேலையை முடிச்சிடலாம் இல்லைங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கத்தி, கத்திரிக்கோள் இந்த மாதிரியான கூர்மையான பொருட்களை வந்து கிச்சனில் குழந்தைங்களுக்கு எட்டாத வகையில் மேல் செல்ஃபில் அல்லது ஏதாவது ஒரு ஆணியில் மேலே வந்து மாட்டி வைக்கணும். ஓகேங்களா? அதையும் நான் இந்த வீடியோவில் குறிப்பிட விரும்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து தட்டு, டம்ளர், கிண்ணம், கரண்டி, ஸ்பூனு இதெல்லாம் வந்து நமக்கு தேவைக்கு மட்டும் செல்ஃபில் அடுக்கி வச்சுட்டு அதிகப்படியான பாத்திரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் அல்லது மூட்டையாக கட்டி நம்ம வீட்டில் இருக்கிற பரணியில் வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சனில் வந்து இடம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீங்கான் பாத்திரம், கண்ணாடி பாத்திரம், அப்புறம் வந்து மண்பானை இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வந்து நம்ம வெறுமனே செல்ஃபில் அடுக்கி வைக்காமல் அடியில் வந்து ஒரு தெர்மாகோல் ஷீட்டு இல்லை ஒரு அட்டைப்பெட்டி ஷீட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு இல்லை ஒரு அட்டை பாக்ஸ்குள்ளே வச்சு நம்ம செல்ஃபில் அடுக்கி வைக்கிறோம் அப்படின்னா ஹேண்டில் பண்ணும்போது உடையாமல் இருக்கிறதுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த அடிக்கடி நம்ம லேடிஸ் தேடுறது தேங்காய் துருவல், காய்கறி சீவல், பூரிக்கட்டை, அப்புறம் இந்த குக்கரோட மூடியோட லிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டு இதெல்லாம் எங்கே வச்சோம்னு சொல்லிட்டு சமைக்கும் போது தேடுவோம். ஸோ அதெல்லாம் தேடாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் நீட்டாக ஒரு ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி செல்ஃபில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பயிறு, பருப்பு இதெல்லாம் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அதை வந்து லைட்டாக வறுத்துட்டு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா பூச்சி வண்டு எதுவும் வந்து வராமல் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிக்ஸி ஜாரில் வந்து மசாலா வந்து அரைப்போம். அரைச்சிட்டு அதை வாஷ் பண்ணி நம்ம அப்படியே கவுத்தி வச்சுருவோம் செல்ஃபில். பட் அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக சில நிமிடங்கள் வந்து வெயிலில் வச்சு எடுத்தோம், அதாவது வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் செத்த நேரம் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செல்ஃபில் அடுக்கி வச்சோன்னா அந்த ஸ்மெல் வந்து அந்த மசாலாவோட நெடி வந்து அந்த ஜாரில் இல்லாமல் இருக்கும். ஃபர்தராக நம்ம வேறு ஏதாவது அரைக்கும் போது இந்த மசாலா நெடி வந்து டிஸ்டர்ப்ட் ஆகாமல் இருக்கும் மற்ற பொருட்களோட. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிச்சன் செல்ஃபில் வந்து நம்ம நீட்டாக வந்து அடுக்கி வைப்போம். பட் அதுக்கு அடியில் வந்து நியூஸ் பேப்பர் அல்லது ஏதாவது லேஸான காட்டன் ஷீட் அந்த மாதிரி போட்டு அடுக்கி வச்சோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாலா பொருட்கள், பருப்பு வகைகள், ரவை, மைதா, கோதுமை மாவு இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கண்டெய்னர்ல வந்து ஸ்டோர் பண்ணி கொட்டி வைப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த கண்டெய்னர்ஸ் பாத்தீங்கன்னா எப்படினாலும் அந்த டஸ்ட் தூசி இதெல்லாம் பட்டு ரொம்ப வந்து அழுக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மளிகை ஜாமான கொட்டி வச்சோம்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட் உமா, நீங்க வெரி பிஸி எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ டைம் இல்லை உங்களுக்கு அப்படின்னா நான் சிம்பிளா ஒரு மெத்தட் சொல்றேன். ஒன்றும் இல்லை, ஒரு பவுல்ல வந்து கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பாத்திரங்களை ஜஸ்ட் நீங்க ஒரு குட்டி கிளாத்து வச்சு தொடச்சு விட்டா போதும் ஓகேங்களா. பாத்திரம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த சபினா லிக்யூடு அதெல்லாம் கூட உங்களுக்கு 2-3 times வந்து தொடக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்க நேச்சுரலா லெமன் பிழிஞ்சு அந்த வாட்டரை வந்து நல்லா அப்ளை பண்ணி தொடச்சு விட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ உங்களை மாதிரி டைம் இல்லாத லேடிஸ், அதாவது வேலைக்கு ஓடிக்கிட்டே இருக்கிற லேடிஸ்க்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.